स्वस्ति न इंद्रो वृत्तस्रवाः स्वस्ति न भुजा विश्ववेताः स्वस्ति न तार्ष्ठो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पति ददात् स्वस्तिं ब्रवन्तु ब्रवन्तु ओम स्वस्ति ओम। அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் படிந்து கொண்டு அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக இனிய நாளாக அமையட்டும் என இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி பார்க்கலாம். இன்று மங்களகரமான சுபகிருது வருடம், வைகாசி மாதம் 30ஆம் நாள், ஆங்கிலத்திற்கு 2022ஆம் ஆண்டு, ஜூன் மாதம் 13ஆம் திகதி, சுபகரமான திங்கட்கிழமை. இன்றைய தினத்திலே திதி நட்சத்திரம் என்பவற்றின் வியாபகத்தை பார்ப்போமானால், இன்று திதியாக இன்று இரவு 8:20 வரை சதுர்த்தசி திதியும் அதனைத் தொடர்ந்து பௌர்ணமி திதியும் ஆரம்பமாகின்றது. அதுபோல் நட்சத்திரமாக நாம் பார்ப்போமானால் இன்று இரவு 8:59 வரை அனுஷ நட்சத்திரமும் அதனைத் தொடர்ந்து கேட்ட நட்சத்திரமும் வருகின்றது. தொடர்ந்து இன்றைய தினத்திலே சுப நேரமாக நாம் பார்ப்போமானால் இன்று காலை 6 தொடக்கம் 7:30 வரையும் சுப நேரம் காணப்படுகின்றது. அதுபோல் மாலை பொழுதிலே 4:30 தொடக்கம் 5:30 வரை காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே ராகு காலமாக மாலை 7:30 தொடக்கம் 9 வரை காணப்படுவதுடன் யமகண்டமானது இன்று காலை 10:30 தொடக்கம் 12 வரை காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே பரணி, கார்த்திகை ஆகிய இரு நட்சத்திரங்களும் சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக குறிப்பிடப்பட்டு இருக்கின்றன. ஆகவே இவ்விரு நட்சத்திரத்திலும் ஜனித்தவர்கள் சற்று அவதானமாக இருப்பது சிறப்பை தரும். தொடர்ந்து இன்றைய தினத்தில் உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலனை சுருக்கங்களை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் நண்பர்களுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கின்ற ஒரு நாளாக காணப்படுகின்றது. நீங்கள் நினைத்திருக்கக்கூடிய விடயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாத்தியமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது மேலும் சிறப்பினை தரும். தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஏனையவர்களுடைய சில தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய சாத்தியமான சூழ்நிலை காணப்படுகின்றது. ஆகவே நீங்கள் தேவையற்ற விடயங்களில் தலையீடு செய்வதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். இன்றைய தினத்திலே நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்புக்கு உரியதாக காணப்படுகின்றது. தொடர்ந்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய விடயங்களிலே சற்று தாமதங்கள், ஒரு தொய்வு நிலை அல்லது ஒரு தேக்க நிலை என்று கூறலாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பையாக அமையும். தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் நண்பர்களினால் அன்பும் ஆதரவும் கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. அதன் காரணமாக பலவிதமான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்று சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு இனிமையான இன்பகரமான நாளாக அமைந்திருக்கின்றது. உங்கள் இல்லங்களிலே சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு ஏது நிலையும் காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் துர்க்கை அம்பாள் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய நாளாக காணப்படுகின்றது. நீங்கள் இதுவரையில் நினைத்திருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் இன்று உங்களுக்கு
சாத்தியமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் துர்க்கை அம்பாள் வழிபாடு செய்வது மேலும் உங்களுக்கு சிறப்பினை தரும். தொடர்ந்து துலா ராசி. துலா ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நன்மையான நாள் என்று குறிப்பிடலாம். இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் உங்களுக்கு சாதகமானதாகவே அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சிறப்பினை தரும். தொடர்ந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஏனியவர்களால் சில இடையூறுகள் தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் நிதானமாக செயற்படுவது உங்களுக்கு சிறப்பினையும் பாதுகாப்பினையும் தந்திடும். இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்வது மேலும் உங்களுக்கு சிறப்பினை தரும். தொடர்ந்து தனுர் ராசி. தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெருமை மிக்க ஒரு நாளாக காணப்படுகின்றது. உங்களுடைய செயல்களினால் ஏனியவர்கள் உங்களை புகழக்கூடிய பாராட்டக்கூடிய பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் நீங்களும் விநாயக வழிபாடு செய்வது சிறப்பானதாக அமையும். தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அமைதியான நாளாக காணப்படுகின்றது. மனதிலே தெளிவான சிந்தனையுடன் இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். இன்றைய தினத்திலே நீங்கள் ஆரம்பிக்கின்ற அனைத்து விடயங்களும் உங்களுக்கு சாத்தியமான சூழ்நிலையிலே நிறைவு பெறும். இன்றைய தினம் நீங்களும் சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சிறப்பினை தந்திடும். தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஏனையர்களுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கின்ற ஒரு நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் பார்வதி அம்பாளை வழிபாடு செய்வது சிறப்புக்குரியதாக அமையும். தொடர்ந்து மீனராசி. மீனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான ஜெயம் மிகுந்த நாளாக காணப்படுகின்றது. அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது மேலும் உங்களுக்கு சிறப்பினை தந்திடும். இவ்வாறு உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய 12 ராசிகளுக்கும் உரிய பலன்களின் சுருக்கத்தினை இதுவரை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய தினம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்பகரமான பொழுதாக, இனிய பொழுதாக, மகிழ்ச்சிக்குரிய நாளாக, நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் ஈடேறுகின்ற நாளாக அமைய வேண்டுமென அன்பே உருவான பரம்பொருளை வேண்டி பிரார்த்தனை செய்து நிறைவாக வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.